வணக்கம், நான் சூரிய தங்கராஜ். உங்களெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நிறைய பிரைடல் புக்கிங்ஸ் வந்து இப்போ வந்துட்டுருக்குது. கேக் ஆர்டர்ஸ், அப்புறம் பார்லர் ஒர்க் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்குதுங்க. அதனால் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியாத தவிர எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்குதுங்க, நான் சீக்கிரமாக அதெல்லாம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பால்ஸ் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து கேக் வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சு கேட்கும்போது சில கேக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படிதான் செய்கிறது அப்படிங்கிறதே புரியாத மாதிரி இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த பலூன் கேக் டாப்பர் வச்சுருக்கிற மாதிரியான கேக்ஸ். ஒரு கேர்ள் வந்து பலூன் பிடிச்சிட்ருக்கிற மாதிரி, ஒரு டெடிபியர் பலூன் பிடிச்சிட்ருக்கிற மாதிரியான கேக்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேட்பாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த கேக்ஸ் எனக்கு எப்படி செய்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இப்போ அதுக்கான டெக்னிக்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த பால்ஸ் எல்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. இந்த மாதிரி மோல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய சைஸில் வந்து கிடைக்குதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மோல்ஸுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. இதில் நான் வந்து ஹாஃப் ஹாஃப் இருக்கிற மாதிரியான ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த மோல்டெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் வந்து அமேசானில் தாங்க வாங்கினேன். சாக்லேட் எப்படி ப்ராப்பராக மெல்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதோடய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலுங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்னால் அந்த சாக்லேட் வந்து சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்களுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண சாக்லேட்ஸை இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த சுடுதண்ணி இருக்கிற பாத்திரத்து மேலே நம்ம சாக்லேட் பவுலில் வந்து நம்ம மேலே வைக்கணும். ஆனால் அந்த சுடுதண்ணியில் இருக்கிற ஆவி மட்டும்தான் அந்த பாத்திரத்தில் படணுமே தவிர, அந்த சுடுதண்ணியில் வந்து அந்த சாக்லேட் இருக்கிற பாத்திரம் வந்து தொட்டுட்ருக்கக்கூடாது. அந்த சுடுதண்ணியோட ஆவி பட்டு மட்டும்தான் வந்து அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்படி மெல்ட் பண்ண சாக்லேட்டில் நம்ம நிறைய சாக்லேட் கார்னிஷ் வந்து பண்ண முடியுங்க. இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஹாஃபாக வந்து இந்த குழிகளில் வந்து நான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடி கூட கொஞ்சம் சாக்லேட் போட்டு மறுபடி இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாத பால்ஸ் வந்து கிடைக்கும். பெரிய குழிகளாக இருக்கிறதுக்கு தாங்க நம்ம அந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குழிகளாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாமே ஃபில் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். சாக்லேட் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதுங்க. இதெல்லாமே நல்லா செட் ஆயிரும். இப்போ இதெல்லாமே நம்ம இப்போ டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நாம் குட்டி குட்டியாக நம்ம ஒரு பவுல் ஷேப்பில் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை நம்ம ஒன்றோட ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு பவுல் ஷேப் வந்து கிடச்சிரும்.
அதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேனை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்குறேங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுல் ஷேப்பெல்லாம் வந்து லைட்டாக வந்து அதில் ஒரு தேய் தேய்ச்சிட்டு இது ஒரு ஜாயின் பண்ணும்போது அழகாக ஒட்டிக்கும். லைட்டாக தேய்ச்ச உடனேமே வந்து ஒட்டிடணுங்க, இல்லைனா வந்து அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி தாங்க நான் வந்து சாக்லேட் பால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதை நம்மளுக்கு ஒரு பலூன் ஷேப்பில் நிறைய வந்து நிறைய பலூன்ஸ் எல்லாம் வந்து கொத்தா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா சாக்லேட்லேயே வந்து இது ஒன்றோட ஒன்றா வந்து நம்மளால் ஒட்டிக்க முடியும். ஒரு சில பால்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து கேப்ஸ் வந்து தெரியுதுங்க, அதெல்லாம் வந்து நம்ம கேக்குக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு டூத் பிக்கில் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணலாங்க. ஆனால் வந்து நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா க்ரீம்லையும் சாக்லேட்லேயும் வந்து இந்த பால்ஸ்லாம் ஒன்று மேலே ஒன்று டவர் மாதிரி அடுக்கி தான் வந்து மேலே ஒட்டுனேன். அது நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால் நான் ப்ராப்பராக செஞ்சுட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இதோட அன்னைக்கு வந்திருந்த வேறு கேக் ஆர்டர்ஸும் வந்து இதெல்லாம் தாங்க. நம்மளோட கேக் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. நம்மளோட கேக்ஸ் எல்லாம் வந்து திருப்பூருக்குள்ளே மட்டும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. அப்படி திருப்பூருக்குள்ளே இருக்கிறவங்க யாராச்சும் இருக்கிறீங்க, கேக் ஆர்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குதுங்க, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.